அனைவருக்கும் வணக்கம். வெந்து தனிந்தது காடு, சிம்புக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு இந்த கூல் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இந்த ரைமிங்க சொல்லி சொல்லி என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைட்டில் வந்த நாள்ல இருந்தே நமக்கு வந்து இந்த படத்தை வந்து அப்படி என்னதான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு டைட்டிலாவே மாறிடுச்சுங்க. சரிங்க, ஜீவியம் அவருடைய வரிசையில சிம்புவோடைய மூன்றாவது கூட்டணி வச்சு ஒரு வந்திருக்க படம் தான் வெந்து தனிந்த காடு. சரிங்க, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களோட ரிசம்பிள்ஸ் இருக்கும். பட் என் தலைவன் சிம்பு எஸ்டிஆர் ஒரு கேங்ஸ்டரா ஒரு மூவி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஃபேன்ஸுக்கு ஃபுல்ஃபில்டு. இது வந்து நீங்க ஆவரேஜா ஹிட்னு இந்த படத்தை சொல்ல முடியாது. ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்னா பிளாக் பஸ்டர். மெயினா சொல்ல போனா இந்த படம் வந்து ஸ்லோ ஃபேஸ் மூவி தான். ஓகேங்களா, நீங்க விண்ணை தாண்டி வர ஜிவிஎம் மூவியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஸ்லோ ஃபேஸில் தான் போகும், பட் கதை பக்காவாக போகும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கு ரைட்டிங் இருக்கும் பக்காவாக. என்னென்ன இதில் வந்து நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக அழகாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டிங் இருக்கும். ஸோ முதல் திறமை ஜீவியம் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங், அப்புறம் அவருடைய டைரக்ஷன் பக்காவாக அந்த படத்துக்கு வந்து சூப்பராக எழுதிக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்புவோடைய மாநாடா இல்லை நீங்கள் ஜிவிஎம் ஐ மீன் சாரி வெந்து தனிந்த காடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக டிவிக்கே தான் சொல்லுவேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து அவ்வளோ ஒரு கனெக்டிங், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சரிங்க, இந்த படத்தில் கதை நான் என்ன சொல்லிடுறேன், ஸ்பாயிலர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ சொல்கிறேன். இப்போ சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து இளைஞன், கிராமத்து இளைஞனாக இருக்கக்கூடிய இளைஞன் கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க, பையங்க. எஸ்டிஆர் பொறுத்தவரைக்கும் அவர் பையன் அந்த கிராமத்தில் இருக்காரு. அவர் அந்த பாடியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக உடம்பு இழைச்சி இந்த எலும்பும் தோலுமா இருக்கிற மாதிரி ரொம்ப அந்த கேரக்டர் வந்து அப்படியே உள் வாங்கியிருக்காரு மனுஷன். அந்த அளவுக்கு அந்த நடிப்பு வேற லெவல், நடிப்பு சொல்ல வேண்டாம், சின்ன வயசுலேருந்தே பட்டை கிளப்புவார். ஸோ பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து ரொம்ப வறுமை. ஸோ என்ன பண்ணணும், பஞ்சம் அடைக்கிறதாக வெளியே போவோம் இல்லையா, அதே தான் பஞ்சம் முளைக்கிறதுக்காக வட இந்தியாவை நோக்கி இவங்க பிரயாணம் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா அங்கே பிரயாணம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு என்னென்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. ஏன் பிரச்சனை உருவாகுதுன்னா நம்மால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இல்லீகல் பிஸ்னஸில் வந்து உள்ளே இறங்குறாரு. அப்படி இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஏகப்பட்ட பிரச்சனை, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு பில்லா டூ அப்படிங்கிற ஒரு மூவி வந்து உங்களுக்கு ரிசம்பிள் ஆகும், டெஃபினட்டாக தலை நடித்த படம். அதே போல் நாயகனும் உங்களுக்கு கொஞ்சம் ரிசம்பிள் ஆகும். ஏன்னா அந்த படம் மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது, இந்த படமும் நீங்கள் சொல்ல முடியாது. நிறையா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ஒரு கேங்ஸ்டராக வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சில பேர் ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்லோவில் சொல்லலாம், சில பேர் ஒரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லலாம். இப்போ லோகேஷ் நாகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டைலில் சொல்லியிருப்பார் விக்ரம் படத்தை. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் அவரோட ஸ்டைலே வந்து பக்காவாக புரிகிற மாதிரி சூப்பராக நம்மளை கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து ஒவ்வொன்றா வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு. அருமையான எக்ஸிபியூஷன் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ சொன்ன மாதிரி தாங்க, எப்படி இவர் வந்து கிராமத்திலிருந்து வந்த அந்த பையன் வடநாட்டில் போய் அந்த இடத்துல எப்படி ஒரு கேங்ஸ்டராக உருவாகி ஒரு டானா வராரு அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தோட கதை. ஒவ்வொரு ஃபேஸும் நல்லா எடுத்திருப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுடைய இதுதான் வில்லன், இதுதான் அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்க, ஆனால் இந்த படத்தோடைய மெயின் ஒரு விஷயம் ஒரு சைலண்டான ஒரு ஹீரோ அப்படின்னு வந்து சொன்னோம்னா, நம்ம சைலண்டான்னு சொல்ல முடியாது, பயங்கர வயலண்டான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஏஆர் ரகுமான் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காரு. டாப் நாச் த சாங் உங்களுக்கே தெரியும், அந்த மல்லிப்பு அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னன்னா கதைக்கு தகுந்த அந்த ஒரு சாங்ஸாக இருக்கட்டும் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. நிறைய பேர் அதாவது அந்த அட்லி படத்தை பார்க்குற ஆளுகளுக்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஜிவிஎம் படத்தை வந்து அவ்வளோ இதை பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான விடிவி பார்த்த ஆளுகளுக்கு வந்து அந்த ஸ்லோ பேஸ் எனக்கு ஜிவிஎம் மூவினாலே வந்து அடாப்ட் நான் வந்து அடிக்ட் அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இது சூப்பர் மூவின்னு சொல்லுவேன். நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு பக்காவே சூட் ஆகும், எந்த ஒரு பெரிய அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் அங்கங்கே ரத்தம் தெரிக்கிற சீன் கொஞ்சம் ஏகப்பட்டது இருக்கும். மற்றபடிக்கு இந்த படத்தை நீங்கள் போய் உட்காந்து பார்த்து என்ஜாயின்னு சொல்கிற முடியும். அதாவது இது வந்து என்டர்டெயின் மூவின்னு நான் சொல்லலை, இது ஒரு டான் மூவி தான், இது இஸ் அ டைப் ஆஃப் அ டான் மூவி. ஜிவிஎம் அவரோட ஸ்டைலில் வந்து எடுத்திருக்காரு. இதில் வந்து சிம்புவோட நடிப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பார்ட் டூ வருதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா,
டெஃபினட்டாக அதில் வந்து அவங்க நிறைய எலமெண்ட்ஸ் வைக்கலாம். அதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா போனால் செகண்ட் பார்ட் நான் நல்லா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. நல்லா எடுக்கலாம் மீன்ஸ் அதை விட எக்ஸ்ட்ராடனரியாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக செகண்ட் பார்ட் அவங்க எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட இது இருக்குது, என்னென்னா கண்டென்ட் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கடைசியில் ஒரு சீன் இருக்கும் பாருங்களேன், சும்மா வேற லெவல் இருக்கும், அதை நான் சொல்ல மாட்டேன். அதை ரிவீல் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். சிம்புவோடைய அந்த கிராமத்து பயனாக இருக்கக்கூடிய அந்த கெட்டப்பில் இருந்து இவன் டானா இருந்து அப்படி கோட்டை போட்டு தாடியை போட்டு இப்படி கோட்டை போட்டு இப்படி உட்கார்ற அந்த சீன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்புவோட நடிப்பு பயங்கரமாக பிரதிபலிக்கும். ராதிகா அவுட் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. அவங்கள பற்றி நிறைய இடத்துல சொல்லலாம், ஆனால் சொன்னால் அதெல்லாமே வந்து ஸ்பாயிலர் ஆயிரும். ஒவ்வொரு சீன்ஸும் அவங்களுடைய ஃப்ரேம் செமையாக இருக்கும். அந்த குடும்பம், அவருக்கு அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்த வச்சு சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்க. எமோஷ்னல் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சத்தம் இருக்கும், ட்ரக்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கேங்ஸ்டர் மூவி கொடுத்துருக்காரு ஜிவிஎம் அவருக்கு உண்டான ஸ்டைலில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றாவது கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மாநாடுக்கு அப்புறம் சிம்புக்கு ஐ மீன் விடிவி தெரியும் அது, அதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமையடா, இவங்களுடைய கூட்டணியில் டெஃபினட்டாக இது மூணாவதாக ஒரு பிளாக் பஸ்டர் அருமையாக அமைஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லுவேன். ஸோ வெந்து தனிந்தது காடு கண்டிப்பாக எல்லாரும் சிம்புக்கு வணக்கத்தை போட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.